வணக்கம். இது கொரோனா பற்றிய வீடியோவோட பார்ட் டூ. ஒரு குட்டி கதை. ஒரு ஊர்ல மக்கள் சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்களா. ஒவ்வொருவரும் ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு அனுசரணையா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு அன்போடு வாழ்ந்து வந்தாங்களா. திடீர்னு அந்த ஊர்ல ஒரு கொடிய நோய் தாக்கிடுச்சான். நிறைய பேர் அந்த நோய் தாக்கி இறந்துட்டாங்களாம். என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சப்போ அந்த ஊருக்கு பக்கத்துல இருந்த மலையில உள்ள ஒரு சித்தரை பார்க்க ஊரே ஒன்னு கூடி போனாங்களாம். மக்களோட குறைய கேட்ட அந்த சித்தர் மக்களுக்கு ஒரு மாயாஜலம், அதாவது மேஜிக்க சொல்லி கொடுத்து செய்ய சொன்னாராம். இந்த மேஜிக் பழிக்கணும்னா ஒரு கண்டிஷன் வச்சாராம். அந்த மேஜிக்க ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து செஞ்சா மட்டும்தான் பழிக்கணும்னு சொன்னாராம். ஊர் மக்கள் எல்லாரும் சபதம் எடுத்துக்கிட்டு அதை முழு மனதோட செஞ்சாங்களா. நோய் தொற்று கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு ஒரு கட்டத்துல நோயே இல்லாம போயிருச்சான். சரி வாங்க இந்த வார பதிவுக்கு போகலாம். 2.5 கோடி பேர் முதல் உலக போர்ல செத்ததாகவும் கிட்டத்தட்ட 6 கோடி பேர் இரண்டாம் உலக போர்ல செத்ததாகவும் சொல்லப்படுது. போர்கள்ல தான் இந்த மாதிரி கோடிக்கணக்கில் சாவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுவும் ஒரே நாள்ல லட்சக்கணக்கான பேரை சாகடிக்கணும்னா ஒரு அணுகுண்ட போட்ட போதும். அமெரிக்கா இரண்டாம் உலக போர் இறுதியில ஜப்பானோட ஹிரோஷிமா நாகசாகி மேல 2 அணுகுண்டுகளை போட்டாங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் செத்தாங்க. இந்த துயரத்திலிருந்து ஜப்பான் மீண்டு வரவே பல வருஷங்கள் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் ஒரு நாட்டை இன்னொரு நாடு மிரட்டணும்னா தன்னோட அணு ஆயுதங்களை காமிச்சு மிரட்ட ஆரம்பிச்சாங்க. அணு ஆயுதங்கள் அதிகமா இருக்குன்னா அந்த நாடு வலிமையான நாடா கருதப்பட்டுச்சு. அதனால ஒவ்வொரு நாடும் அணு ஆற்றல் துறையில பணத்தை கொட்ட ஆரம்பிச்சாங்க. எடுத்துக்காட்டு சொல்றேன் கேளுங்க. இந்தியா தன்னோட பட்ஜெட்ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, அதாவது அணு ஆற்றல் துறைக்கு 16,925 கோடி ஒதுக்குச்சு. அமெரிக்கா தன்னோட நேஷனல் நியூக்ளியர் செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு 19.4 பில்லியன், அதாவது 1,54,000 கோடி ஒதுக்கி இருக்கு. இப்படி ஒவ்வொரு நாடும் 1,000,000 கோடிய அணுசக்தி சம்பந்தமான துறைக்கு ஒதுக்கினாங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் ஒரு உண்மை சொல்றேன் கேளுங்க. இனிமேல் நான் முன்ன சொன்ன மாதிரி லட்சக்கணக்கான பேர் சாகுறாங்கன்னா அதுக்கு காரணம் கண்டிப்பா அணுகுண்டா இருக்காது. அது ஒரு மைக்ரோப், அதாவது நுண்ணுயிரா தான் இருக்கும். உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா இந்த சார்ஸ், எபோலா, கோவிட்-19, கொரோனா இது மாதிரி ஒரு வைரஸ் தான் இனி லட்சக்கணக்கான உயிரை காவு வாங்க போகுது. லட்சக்கணக்கான உயிர் போகக்கூடாதுன்னு தான் இப்போ ஊரடங்கு உத்தரவே போட்டிருக்காங்க. ஊரடங்கு தான் ஒரே தீர்வா? இந்த வைரஸ் வராம தடுக்க வேற வழியே இல்லையான்னு கேக்குறீங்களா? சொல்றேன் கேளுங்க. இந்த எபிடமிக், அதாவது தொற்று நோயை தடுக்க நம்ம கிட்ட திட்டமே இல்ல. இன்னும் தெளிவா சொல்றேன், தடுக்கக்கூடிய திட்டம்னு ஒண்ணு இருந்து அது சரியா வேலை செய்யாம போயிருச்சுன்னு நினைக்காதீங்க. திரும்பவும் சொல்றேன், அமெரிக்காரன் கண்டிப்பா செஞ்சு வச்சிருப்பான். தொற்று நோயை கண்டுபிடிக்க, அதை அழிக்க, பரவாம தடுக்க, வராம தடுக்க பட்ஜெட்ல இருந்து ஒரு பெரிய தொகையை ஒதுக்க ஆரம்பிச்சான். போன வருஷம் மட்டும் இதுக்கு 6.5 பில்லியன் டாலர்ஸ், கிட்டத்தட்ட 50,000 கோடியை ஒதுக்கினான். ஆனா இந்த கோவிட்-19 கொரோனா வைரஸ் அமெரிக்காவை விட்டு வைக்கல. இன்னைக்கு தேதிக்கு 70,000 பேருக்கு மேல நோய் பாதிப்பு இருக்கு, 1,100 பேருக்கு மேல இறந்திருக்கிறாங்க. இவ்வளவு கோடிகள் செலவு பண்ணியும் கொரோனா வைரஸ அமெரிக்கானால கூட தடுக்க முடியல. ஒருவேளை பார்ட் ஒன்ல சொன்னது மாதிரி இயற்கைக்கு எதிராக நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது போல, இல்ல நம்ம செஞ்ச அட்டூழியத்துக்கு எல்லாம் இது பழிவாங்கும் நேரமா கூட இருக்கலாம். அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு நிலைமைக்கு தொற்று நோயை தடுக்க நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் ஊரடங்கு. சைனாக்காரன் தான் முதன் முதலா January 23 அன்னைக்கு லாக்டவுன், ஊரடங்கு போட்டான். ஏன் ஸ்ரீநிதி, சைனாக்காரனுக்கு அம்புட்டு மூளையான்னு கேக்குறீங்களா? சொல்றேன் கேளுங்க. வரலாறு பாத்தீங்கன்னா எல்லை மீறி நம்ம போகும்போது இயற்கை நம்மள தட்டி வச்சிருக்குது. அதே மாதிரி தான் இப்பவும் நடக்குது. ஹிஸ்டரி ரிபீட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்படிதான் 1918 வந்த ஸ்வைன் ஃப்ளூ 50 கோடி மக்களுக்கு பரவி 5 கோடியிலிருந்து 10 கோடி பேரை சாவடிச்சது. அமெரிக்கால மட்டும் 7 லட்சம் பேர் செத்தாங்க. முதல் உலக போர்ல தொடங்கி ஆப்கானிஸ்தான் போர் வரைக்கும் அமெரிக்கா வீரர்கள் செத்த எண்ணிக்கையை விட ஸ்வைன் ஃப்ளூல செத்தவங்க அதிகம். அப்ப எவ்வளவு கொடூரமா இருந்திருக்கும் பாருங்க. முதல் உலக போறப்போ பிரான்ஸ் நாட்டுல பிரிட்டிஷ் நாட்டோட ராணுவ தளத்திலிருந்து இந்த நோய் தொற்று தொடங்குச்சுன்னு சொல்லப்படுது. இந்த வைரஸ் நல்ல தெம்பா இருக்கிற இளம் ராணுவ வீரர்களை முதல் தாக்கினதாகவும் நோய் தொற்றி 12 மணி நேரத்துல கூட சிலர் செத்ததாகவும் சொல்லப்படுது. ராணுவ வீரர்கள் கிட்ட இருந்து பிரான்ஸ் நாட்டு மக்களுக்கு பரவி அப்படியே பெல்ஜியம், ஜெர்மனி, இத்தாலி, ஸ்பெயின் உலகம் முழுக்க பரவி ஒரு ஆட்டு ஆட்டுச்சுன்னு சொல்றாங்க. போர்ல செத்ததை விட இந்த நோயால தான் அதிக ராணுவ வீரர்கள் செத்தாங்கன்னு சொல்லப்படுது. முதல் உலக போறப்போ ஸ்பெயின் நாடு நடுநிலையா இருந்துச்சு. அப்ப ஸ்பெயின்ல மட்டும் 80 லட்சம் பேர் இந்த நோயால இறந்தாங்கன்னு சொல்லப்படுது. அதனாலதான் இந்த நோய்க்கு ஸ்பெயின் ஃப்ளூன்னு கூட ஒரு பேர் இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா ஸ்பெயின் நாட்டுல மட்டும்தான் பத்திரிகைகள் சுதந்திரமா செயல்பட்டு வந்துச்சு. இத்தனை லட்சம் பேர் இறந்தாங்கன்னு அவங்க பத்திரிகைகள் தகவல் சொல்லுச்சு. இதை விட அதிகமா மற்ற
மற்ற நாடுகள்ல இருந்திருப்பாங்க. போர்க்காலங்கிறனால பத்திரிகைகள் அதை பத்தி எழுதல, சரியான கணக்குகளும் கிடையாது. இந்த மோசமான சூழ்நிலையில கூட இந்த வைரஸ் கிட்ட இருந்து அமெரிக்காவோட சான் பிரான்சிஸ்கோ மற்றும் கொலராடோ நகரங்கள் தப்பிச்சுச்சு. இந்த நகரங்களோட பப்ளிக் ஹெல்த் டைரக்டர், பொது சுகாதார இயக்குனர் மிஸ்டர் வில்லியம் ஹாஸ்லர் ஒரு உத்தரவு போட்டாரு. அதுதான் ஊரடங்கு, குவாரண்டைன். அந்த நகரங்களை முழுக்க முழுக்க மூடினாங்க. நகரங்களுக்கு வெளியே தடுப்புகள் அமைச்சு உள்ளவர யாரையுமே அனுமதிக்கல. இப்போ வீட்டுக்கு வெளியே வந்தா நம்ம போலீஸ் அடிக்கிற வீடியோவை பாத்தீங்கல்ல, அந்த காலத்துல வெளியே வந்தா போலீஸ் சுட்டு கொன்ன கதைகளும் ஜெயில போட்ட கதைகளும் இருக்கு. இப்படி இந்த உத்தரவான ஊரடங்கு தான் இந்த கொடூரமான நோய் கிட்ட இருந்து இந்த இரண்டு நகரங்களை காப்பாத்தி இருக்கு. வரலாறு கத்து கொடுத்த பாடத்தை தான் சைனால தொடங்கி மற்ற நாடுகளும் இப்ப பின்பற்றி வருது. இப்போ உங்களுக்கு அந்த குட்டி கதை நல்லா புரியணும்னு நினைக்கிறேன். அந்த சித்தர் தான் நம்ம முன்னோர்கள், ஊர் மக்கள் தான் நீங்களும் நானும். அந்த மேஜிக், அந்த மாயாஜாலம் தான் ஊரடங்கு. அதனால ஊரடங்க முழு மனதோட முழுமையா நம்ம கடைபிடிக்கணும். வணக்கம். தயவு செஞ்சு ஊரடங்க கடைபிடிங்க. எனக்கு நிறைய பேர் பேசும்போது போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு தேதிக்கு நம்ம கிட்ட கரண்ட் இருக்கு, அதனால நம்மளால டிவி பார்க்க முடியுது, போன் நோண்ட முடியுது. ஒரு சிச்சுவேஷன் சொல்ற கேளுங்க. இந்த கடைசி லாக்டவுன் அப்போ எங்க ஏரியால கரண்ட் போச்சு. 12 மணிக்கு போன கரண்ட் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகியும் வர கிடையாது. நான் அப்ப ஏடிக்கு போன் பண்ணி கேட்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு சின்ன பிரச்சனை தான், ஆனா ஸ்டாஃப் யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. வளர்ந்த நாடுகள்ல எலக்ட்ரிசிட்டியா இருக்கட்டும், கேஸா இருக்கட்டும், எல்லாமே நம்ம இங்க போன்ல ரீசார்ஜ் பண்ற மாதிரி தான். ஆன்லைன்ல நம்ம பே பண்ணிட்டோம்னா நம்ம வீடு தேடி ஆட்டோமேட்டிக்கா கேஸ் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் வந்துடும். ஆனா இந்தியால மேன் பவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஊரடங்க மதிக்காம போய் கொரோனாவை பரப்பிட்டோம்னா நமக்கு மேன் பவர் ஷார்டேஜ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். மேன் பவர் ஷார்டேஜ்னா உங்க ஏரியால கம்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கூட அதை நம்ம சரி செய்ய முடியாது. அந்த சின்ன பிரச்சனைக்கே மணிக்கணக்கா நாள் கணக்கா நமக்கு கரண்ட் இல்லாம போயிடும். அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நம்மளே தள்ளிக்க வேணாம். இது மாதிரி எல்லா துறையுமே அடி வாங்கும். அத்தியாவசிய பொருட்கள்ல இருந்து, மருந்துல இருந்து, எலக்ட்ரிசிட்டியில இருந்து, கேஸ்ல இருந்து, எல்லாத்துக்குமே நமக்கு மேன் பவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு வெளியே போகாதீங்க. கண்டிப்பா என்ன ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணுங்க. பேரு அசோக் ஸ்ரீநிதி. நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு இந்த 20 நாட்கள் நான் சொல்றேன். பார்ட் 1 வீடியோ நீங்க என்னோட ப்ரொஃபைல் அசோக் ஸ்ரீநிதியில பாக்கலாம், இல்ல யூடியூப் சேனல் அசோக் ஸ்ரீநிதியில பாக்கலாம். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேஸ்புக்ல, ட்விட்டர்ல, வாட்ஸ்அப்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரட்டும். நன்றி, வணக்கம்.